பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சராக பதவிப்பிரமாணம். அமெரிக்காவின் ஆரம்ப பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. பதுளை ஹாலியல பகுதியில் 140 லிட்டர் பெட்ரோலுடன் ஒருவர் கைது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக இன்று காலை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஆரம்ப பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 21 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். டெக்டாஸ் பிராந்தியத்தின் ஆரம்ப பாடசாலையொன்றில் 18 வயதான இளைஞர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆயுததாரி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 முதல் 10 வயதுக்குட்பட்ட 2, 3 மற்றும் 4ஆம் தர மாணவர்களே கொல்லப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இரங்கல் தெரிவித்துள்ளார். உடுவர பகுதியிலுள்ள வீதி தடையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் பெட்ரோலை கொண்டு சென்ற முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.